வணக்கம் மக்களே. மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு தலைவி என்ற பெயரில் படமாக வெளியாகியுள்ளது. இப்படத்தினை மதராசப்பட்டினம் புகழ் இயக்குனர் விஜய் அவர்கள் இயக்கியுள்ளார். மேலும் இந்த படத்தில் ஜெயலலிதாவாக பாலிவுட்டின் சிறந்த நடிகையான கங்கனா ராணவத் நடித்திருக்கிறார். எம்ஜிஆராக நடிகர் அரவிந்த் சாமி கலக்கியிருக்கிறார். மேலும் எம்ஜிஆரின் வலதுகரமான ஆர்என்வியாக சமுத்திரக்கனி பின்னி படலெடுத்திருக்கிறார். மேலும் இந்த படத்தின் துவக்கத்திலேயே இது கற்பனை படைப்பு என்று தெரிவிக்கிறார்கள். நிஜ வாழ்க்கை நபர்களின் பெயர்களை லேசாக மாற்றியும் இருக்கிறார்கள். ஜெயலலிதாவை ஜெயா என்றும் எம்ஜிஆரை எம்ஜிஆர் என்றும் கூறியுள்ளார்கள். 1989 மார்ச் மாதம் 25 தமிழக சட்டசபையில் ஜெயாவின், அதாவது ஜெயலலிதாவாக நடித்த கங்கனா ராணவத்தின் சேலையை பிடித்து இழுத்து மானபங்கப்படுத்துவதுடன் படம் துவங்குகிறது. தமிழக முதல்வரான பிறகே சட்டசபையில் கால் வைப்பேன் என்று சபதம் செய்கிறார் ஜெயா. அதன் பிறகு 1965 காலகட்டத்தையும் காட்டுகிறார்கள். ஜெயா எம்ஜிஆரை, அதாவது அரவிந்த் சாமியை சந்தித்து ஒருவர் மீது ஒருவர் ஈர்ப்பு கொள்வது போல அதன் பிறகு அவர்களின் உறவு குரு சிஷியாக மாறுவதையும் காட்டுகிறார்கள். அந்த உறவுக்கு படத்தில் எந்த பெயரும் வைக்கவில்லை. ஜெயா எம்ஜிஆரான் இடையான உறவுதான் படத்தின் இதயம் என்றால், எம்ஜிஆரின் வலதுகரமான ஆர்என்வியின், அதாவது ஆர்என்வியாக நடித்த சமுத்திரக்கனியின் மரியாதையை ஜெயா பெறுவதுதான் படத்தின் உயிராக உள்ளது. ஜெயாவின் வாழ்க்கையை அப்படியே காட்டாமல் அவரின் சாதனைகளை காட்டியிருக்கிறார் இயக்குனர் விஜய். ஜெயா அவரின் தாய் சந்தியாவின் கதாபாத்திரத்தில் நடிகை பாக்யஸ்ரீ நடித்திருக்கிறார். மேலும் தாய் சந்தியா இடையேயான உறவும் ஜெயாவிற்கு பக்கபலமாக உள்ளது. நடிகையாக அவர் எப்படி எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுடுவது, அமெரிக்காவில் சிகிச்சை பெறுவது எல்லாம் காட்டியிருக்கிறார் இயக்குனர் விஜய். நிஜ வாழ்க்கையில் ஜெயா யார் என்பதை காட்ட தவறிவிட்டது படம். ஜெயாவும் எம்ஜிஆரும் பிரிந்திருந்த காலத்தை படத்தில் காட்டவில்லை. எம்ஜிஆரின் மனைவி ஜானகி, மது, அதாவது கருணா ஆகியோருக்கு முக்கியத்துவம் இல்லை இந்த படத்தில். பார்க்க ஜெயலலிதா போன்று இல்லாவிட்டாலும் அவரை பார்த்த உணர்வை கொண்டு வருகிறார் கங்கனா. ஆனால் பல இடங்களில் அவர் தவறாக வாய் அசைப்பது படத்திற்கு மைனஸாக அமைகிறது. அரவிந்த் சாமி எம்ஜிஆராகவே மாறிவிட்டார். துணை கதாபாத்திரங்களில் சமுத்திரக்கனியும் தம்பி ராமையாவும் தனித்து தருகிறார்கள். எதிர்ப்புகளை மீறி ஜெயா எம்ஜிஆர் ஜோடியாவது அம்மு அம்மா ஆவது எம்ஜிஆரின் இறுதி சடங்கில் அவமதிக்கப்படுவது, தன் எதிரியை ஜெயிப்பதுடன் தன்னுடன் இருக்கும் ஆண்களை தன் முன்பு குனிந்து வணங்க செய்வது ஆகிய காட்சிகள் படத்திற்கு பக்கபலமாக அமைகிறது. இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்திகளை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.